ஆக்சுவலி குடீஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான மினி ஜாமா தான் பார்க்க போறோம். இதுல ரெண்டே ரெண்டு பார்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாமாவுடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் அதாவது ஹீரோயினுடைய கொலீகும் ஒன்னா வீட்டில் ஒன்று மண்ணா இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டி விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேர் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த கொலீக் பொண்ணை போட்டு பொழிச்சுன்னு ஒன்று அறையிறா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க போல இருக்கு. இப்ப செம்ம கோவப்பட்டு உங்களை இருங்க நான் ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போக பார்க்க, ஆனா அந்த கொலீக் பொண்ணு என்ன பண்ற, ஹீரோயினுடைய தலையிலே அடிச்சு போட்டுட. இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு கேட்க, இந்த மாதிரி அந்த லீ இருக்கார் இல்லையா ஒரு பிசினஸ் மேனு, அவருக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும், பேசாம அவருக்கு நம்ம ஹீரோயினை கொடுத்துட்டா என்ன, நமக்கும் பிசினஸ் டீல் ஓகே ஆகும்ல ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த லீன்ற அந்த பிசினஸ் மேனுடைய ரூம்குள்ள தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அந்த ஆளும் நம்ம ஹீரோயினை அவனுடைய பொண்ணு மாதிரி வந்துட்டு வயசுல இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ண ஹீரோயின் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வந்தா, ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த கொலீக் பொண்ணும் என்ன பண்ணாங்க, பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கொலீக் பொண்ணு கேக்குறா, உனக்கு ஹீரோயினை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்க, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், அவகிட்ட சும்மா நான் ஜஸ்ட் விளையாடிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஆப்போசிட்ல தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்காப்புல. ஹீரோடைய இன்ட்ரடக்ஷன், ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஹீரோ பார்த்தோன்னே இந்த கொலீக் பொண்ணு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எனக்கு கொண்டு போய் தண்ணி ஏற்றுவாயன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஃபிளட் பண்ற. ஆனா நம்ம ஹீரோ பெருசா எதுவும் கண்டுக்காம அங்கிருந்து போயிடுறான். ஏன்னா ஹீரோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலீக் பொண்ணு போல இருக்கு. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு, ஓ இவளுக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, என்கிட்ட இருந்து என் பாய் ஃப்ரெண்டை திருடினால இரு உனக்கு பிடிச்ச ஆளை நான் திருடுறேன் சொல்லிட்டு வேணும்னு நம்ம ஹீரோயின் கால் தடுக்கி கீழே விழுற மாதிரி விழுந்து ஹீரோ மேல விழுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, என்னுடைய ரூம்ல கொண்டு போய் என்ன விட்டுற முடியுமான்னு சொல்ல, ஹீரோவும் ஹீரோயினை ரூம்ல கொண்டாந்து விடுறதுக்காக வர, ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரூம்குள்ள வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ஃபிளட் பண்றாங்க. ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, இங்க பார் நல்லா யோசிச்சுக்கும், நீ என் கூட ஃபிளட் பண்ணணும்னு நினைக்கிறியா, நீ என் கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயின் பக்கத்துல வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்கலான்னு வரக்குள்ள ஹீரோயினுமே கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, அந்த கொலீக் போனா நான் எப்படியாவது வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ கூட அன்னைக்கு நைட்டு ஒன்னு மண்ணா இருந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே நம்ம ஹீரோ உட்காந்து ஹீரோயினையே குறுகுருன்னு பாத்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தூங்கி எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் மறுபடியும் தூங்குறதுக்காக போவ, ஹீரோ எத்தந்திரோ மறுபடியும் மறுபடியும் என்ன பார்த்துட்டு தூங்குவேன், சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு போவேன். ஹீரோக்கு தெரியாமலே அங்கிருந்து ஓடி போயிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க, நேத்து நைட்டு அந்த லீன்ற பிசினஸ் மேன் கிட்ட அந்த கொலீக் பொண்ணு ஹீரோயினை விட்டு வந்தா இல்லையா, இப்போ ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா மானபங்கம் படுத்தணும் அப்படின்றதுக்காகவே அந்த இடத்துக்கு மீடியாக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ண இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்கிட்ட சொல்லாம கொல்லாமல் போகணும்னு நீ பார்க்குறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பக்கத்தில் நெருங்கி வந்து கிஸ் கொடுக்கலான்னு வரக்குள்ள கரெக்டாக இந்த கொலீக் பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்து இதை பார்த்துட்டு, ஏ என்னடா பண்ணிட்டு இருக்க, அவ வந்துட்டு ஒரு சீட்டிங் பொண்ணுடா, அவளை ஏன்டா நீ டச் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, வேணும்னு நம்ம ஹீரோயின் அந்த கொலீக் பொண்ணு காண்டா வரத பார்த்துட்டு ஹீரோயின் ஹீரோ மேல சாஞ்சிட்டு இருக்க, அங்க இருக்கிற வந்துட்டு மீடியாக்காரங்க எல்லாம் இதை போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோ மீடியாக்காரங்களை எல்லாம் பார்த்து, ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்த, எல்லா மீடியாக்காரங்களும் அங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இங்க பாருப்பா, ஜஸ்ட் நேத்து நைட்டு தெரியாம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்துருச்சு, பிளீஸ் தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காதன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்துட்டு முடியாது, நீ இதுக்கப்புறமா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சச்சா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன். ஆனா ஹீரோ அவனுடைய கார்டை நம்ம ஹீரோயினுடைய ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஸோ அப்படி வீட்டுக்கு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அதாவது அந்த கொலீக் பொண்ணுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு அந்த கொலீக் பொண்ணுடைய பர்த்டே போல இருக்கு, அவளுடைய வந்துட்டு செயினுடைய ஒரு போட்டோவை வாங்கிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஒரு செயினை வந்துட்டு ஹீரோயின் போயிட்டு வாங்கலான்னு போனா, ஆனா அந்த செயின் செம்ம ரேட் அதிகமா இருக்கு, ஹீரோயின் 10 பேர் ஆர்டர் பண்றாங்க, ஆனா ஹீரோயினால அது வாங்க முடியாம அங்கிருந்து போவேன். இந்த விஷயம் நம்ம ஹீரோ அவனுடைய செக்ரட்டரி மூலமா தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ ஆள் வச்சிருக்காம போல இருக்கு. இப்ப ஹீரோயின் ஆன்லைன்ல சர்ச் பண்ண அதே செயின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியா வித்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் 10 பேர் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வேலை நம்ம ஹீரோ தான், ஏன்னா ஹீரோ தான் அந்த செயினை ஹீரோயினுக்காக வாங்கி ஆன்லைன்ல வேணும்னே சேலுக்கு விட்டுருப்பான். இப்ப ஹீரோயினுமே அந்த வந்துட்டு செயின் எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டு அந்த கொலீக் பொண்ணு எந்த இடத்துல அவளுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்றாலும் அந்த இடத்துல இருக்க நிறைய வந்துட்டு வெயிட்டர்ஸ்க்கு எல்லாம் ஹீரோயின் அந்த செயினை கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற வெயிட்டர்ஸ் எல்லாம் இது ஜஸ்ட் வந்துட்டு ரோட்டு கடையில வாங்கின செயின் மடம்னு சொல்லிட்டு அந்த கொலீக் பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, அந்த கொலீக் பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கொலீக் பொண்ணு செம்மையா கிண்டல் பண்றாங்க, என்னடி ரோட்டு கடையில விற்கிற செயினை வாங்கி உன் கழுத்துல போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிண்டல் பண்ண, இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ அசிங்கப்படுறது நம்ம ஹீரோயின் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ பரவாயில்ல செம்ம டேலண்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே வந்து சொல்ல, ஹீரோயின் பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ லபக்குன்னு கேட்ச் பிடிச்சிக்க, இப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட கரெக்டா அந்த கொலீக் பொண்ணு வந்து, நான் உன்னை லைக் பண்ற,
நீ எத்தனை நாளா நான் உன லைக் பண்ண, ப்ளீஸ் வாங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே வாங்க நீ நான் டான்ஸ் ஆடலான்னு சொல்ல, ஹீரோ இல்ல நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போன நம்ம ஹீரோயினா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து டான்ஸ் ஆட வைக்க, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட இருந்து வளர்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த கொலிக் பொண்ணு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பக்கத்துல நெருங்கி டான்ஸ் ஆடுறத பார்த்து வைத்தறிச்சல் பாடுறத பார்த்த நம்ம ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறது என்ன டான்ஸ் ஆடுறது என்னன்னு சொல்லிட்டு அவளை நல்லா வைத்தறிச்சல் பாடி விட்டு நல்லா காண்டாக்கி விட்டுட்டு இருக்கேன். ஹீரோ சரி ஓகே வாங்க நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வீட்டுலன்னு சொல்ல, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ வலுக்கட்டாயமா கொண்டு வந்து கார்ல உட்கார வச்சு வா நான் உன வீட்டுல ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போக பார்க்க, ஹீரோ சீட் பெல்ட் போடுறதுக்கு பக்கத்துல வந்தாலும் ஹீரோயின் செமையா பயப்படுறாங்க. இப்ப ஹீரோ என்னமா உன்னோட வீட்டுக்கு போகணுமா இல்ல என் வீட்டுக்கு போகணுமா இல்ல ஹோட்டலுக்கு ஏதாவது போகணுமான்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல என் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காரை ஓபன் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ள கிளம்ப நம்ம ஹீரோ ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப வியர்டா நடந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் அந்த கொலீக் பொண்ணு போட்டிருக்க மாதிரி செயினை ஆன்லைன்ல வாங்கி இந்த மாதிரி வந்துட்டு அந்த அங்க இருக்க சேல்ஸ்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதை யாரோ போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயின் யார் இந்த மாதிரி என்னோட லேப்டாப்ல இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சதுன்னு சொல்ல, இப்ப டக்குன்னு அந்த கொலீக் பொண்ணு வந்து இந்த மாதிரி நீ வந்துட்டு அந்த கடையில இருந்து இந்த செயின் எல்லாம் வாங்கியிருக்க, அந்த செயின் வந்துட்டு கிட்டத்தட்ட 10 pair நீ வாங்கியிருக்க, ஒரு ஒரு பேரும் ஏகப்பட்ட ரேட்டு மொத்தமா 3 crore rupees ஆச்சு, உனக்கு எதுக்குடி ஆல்ரெடி அவ்வளவு 3 crore rupees உனக்கு எது காசு, நீ வந்துட்டு அந்த லீன்ற பிசினஸ் மேன் கூட தப்பா வந்துட்டு படுத்து ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு காசு சம்பாதிச்சிருக்க கரெக்ட் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல தப்பான ஒரு பழியை அந்த கொலீக் பொண்ணு போட அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக அந்த செயின் எல்லாம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அந்த 10 pair செயினையும், அவ ஒன்றும் தப்பான பொண்ணு கிடையாது நீ தான் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த கொலீக் பொண்ணு கொஞ்சம் ஒன்று மண்ணா இருந்தா இல்லையா, அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்க மற்ற ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்டெல்லாம் காமிக்க, அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் வந்துட்டு இந்த கொலீக் பொண்ணை பார்த்துட்டு சீச்சி என்ன இவ கேவலமானவளாக இருக்கா மற்றவங்களோட பாய் ஃப்ரெண்டை திருடுற பொண்ணு போல இருக்கு இவன்னு சொல்லிட்டு அந்த கொலீக் பொண்ணை வந்துட்டு எல்லாருமே கேவலமாக பேசிட்டு இருக்கா. அந்த கொலீக் பொண்ணு செம்ம கடுப்பாயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக ஹீரோ மேலே இம்ப்ரெஸ் ஆகிடுது, லைட்டாக என்ன நல்லாவே நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ வந்து இப்படி நம்ம ஹீரோயினோட மானத்தை காப்பாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஹீரோயின் நீ தான் அந்த செயினை ஆன்லைனில் சேலுக்கு விட்டியா, உனக்கு அந்த வந்துட்டு அந்த செயினுக்கான உண்மையான காசுலாம் நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல, ஹீரோ உடனே சொல்கிறான் எங்கப்பா நீ வந்துட்டு வருஷம் முழுக்க வேலை செஞ்சு வந்துட்டு அந்த காசை உன்னோட சம்பளத்தை எனக்கு கொடுத்தாலும் அந்த காசெல்லாம் அடைக்க முடியாது, பேசாமல் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கேர்ள் ஃப்ரெண்டா என்ன சொல்லிட்டு இருக்க, ஒரு செயினுக்காகலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியுமா, ஏதோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து உள்ளே போவேன். ஆனால் அப்பயும் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஹீரோயின் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா இந்த கம்பெனி அந்த கொலீக் பொண்ணுடைய அப்பா கம்பெனி தான் போல இருக்கு. இப்போ இந்த கொலீக் பொண்ணு என்ன பண்றா, ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டான். ஹீரோயின் நான் என்னடி தப்பு பண்ணேன் என்னையண்டி வேலையை விட்டு தூக்கின அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்போ அந்த கொலீக் பொண்ணு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டேன், ஹீரோயின் அதை எடுத்து பொறுக்கிக்கிட்டு அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்க மறுபடியும் நம்ம ஹீரோடைய என்ட்ரி. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த கொலீக் பொண்ணுடைய அப்பா கிட்ட இருந்து இப்போ இந்த ஆஃபீஸையே வாங்கிட்டான் போல இருக்கு. இப்போ ஹீரோ வந்துட்டு நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கவே இல்லை, இது இப்போ என்னுடைய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டுக்கு உள்ளே போவேன். இந்த கொலீக் பொண்ணு மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் பண்ணுறேன். ஆனால் நம்ம ஹீரோ சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன்டா, ஒழுங்கா இங்கிருந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விடுறேன். இந்த கொலீக் பொண்ணு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போகிறப்ப ஹீரோயினுக்கு வந்துட்டு பேங்க்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்கள் வீடு வந்துட்டு லோன் கட்டாததுனால ஸோ பேங்க்லேருந்து நாங்கள் ஜப்தி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் வரும். ஹீரோயின் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வந்துட்டு காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய வீட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வச்சு ஏதோ வந்துட்டு லோன் வாங்கியிருக்கான் போல இருக்கா, ஆனால் அதுக்கு சரியா வட்டி காசு இந்த மாதிரி வந்துட்டு இஎம்ஐ இதெல்லாம் பே பண்ணதுனால இப்போ பேங்க் ஜப்தி பண்ண போறாங்க போல இருக்கு. அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் நட் ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து வந்து கார்ல உட்கார் நான் வேணா உன வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச சோகமா வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட காசு கடனா கேட்டா நீ தருவியான்னு சொல்ல, ஹீரோ நீ என்னையே கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் ஆனா கடனுக்கு போய் காசு கேட்கறியே அதுக்கு நீ என்ன லவ் பண்ண நான் உனக்கு காசு தரேன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு அது எப்படி லவ் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துட்டு இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே போவேன். ஹீரோக்கு ஏதோ தப்பா படுது, உடனே நம்ம ஹீரோ செக்ரட்டரி கால் பண்ணி ஹீரோயினுக்கு அப்படி என்ன பண தேவை எதுக்கு வலுறான்னு சொல்லிட்டு சீக்கிரமா கண்டுபிடிச்சு எனக்கு 5 நிமிஷத்துல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவங்களுடைய வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோயினுடைய அப்பா அம்மாவுடைய வீடு போல இருக்குது, அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இந்த வீட்டில் நிறைய இருக்கு. இப்போ பூச்செடியெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டும் அந்த கொலீக் பொண்ணும் வராங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டை அந்த இடத்துல இருந்து இடிக்கிறதுக்காக வந்துட்டு
ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வர. இப்ப நம்ம ஹீரோயின் வேணா வேணாம் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்ட் கரை நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு இது என்னுடைய வீடு, ஒழுங்கா இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலிக் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. காலையில பேங்க கிட்ட இருந்து நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலிக் பொண்ணு சொல்ல ஹீரோயின் அழுதுகிட்டே இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியா அழுகுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழுத நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எந்திரிச்சு வந்து ஹீரோடைய வீட்டுக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோ கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு என்னுடைய வீடு வேணும், அதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நான் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு என் வீட்டை மட்டும் எனக்காக வந்துட்டு வாங்கி கொடுத்துறியா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமத்தியும் அழுகுறாங்க. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணா தலையெல்லாம் தவட்டி விட்டுட்டு தயவு செஞ்சு நீ அழுவாத, நீ அழுதா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கால் எடுக்கிறான், ஃபோன் பண்றான். ஸோ நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணாலே அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ திரும்பி வந்து நம்ம ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணா தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை அப்படியே கொண்டு வந்து ரூம்ல போட்டுறான். ஸோ அப்படி போட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினுடைய ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கிறது நம்ம ஹீரோ நோட் பண்றான். அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலைல விடியுது. ஹீரோயின் இப்போ பார்த்தா ஹீரோ பக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட ட்ரெஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கு. ஹீரோயின் கத்துறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ட்ரெஸ் எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்ல ஹீரோ நான் தான் சேஞ்ச் பண்ணேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அதனால தான் சேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல ஹீரோயின் எனக்கு பசிக்குது தயவு செஞ்சு என்ன விட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுக்குடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் உண்மையே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு உன்கிட்ட ஒரு விஷயத்த காமிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்க ஹீரோ பதறாத பதறாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், பேங்க்ல நம்ம ஹீரோயினுடைய வீட்டை டபுள் மடங்கு காசை கொடுத்து வாங்கிட்டான் போல இருக்கு. இப்போ வந்துட்டு அந்த கொலீக் பொண்ணும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பையனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய பாடி கார்ட்ஸ் ரெண்டு பேருமே போட்டு சம சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. இந்த வீடியோ ஹீரோயின் கிட்ட காமிங்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இவங்களுக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு செமையா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அப்பாடி இப்பயாவது சிரிச்சியே, எங்க எனக்கு ஒரு கிஸ் கொடு பாப்போன்னு சொல்ல ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோவுடைய வாய்வில் ஒரு பேப்பரை வச்சுட்டு ஒழுங்கா அதே செஞ்சு அமைதியாருன்னு சொல்ல இப்ப அடுத்த நாள் காமிக்கிறாங்க. அந்த கொலீக் பொண்ணு அந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் காரனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹீரோவுக்கு அப்படி என்ன என்கிட்ட வந்துட்டு குறைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன சூஸ் பண்ணாம ஹீரோயினை சூஸ் பண்ணா, அவன் ஒரு முட்டால் நீ ஒரு முட்டால் தெரியுமா, நேத்து நைட்டு பேங்க் கிட்ட இருந்து அந்த வீட்டை வாங்கி இருந்தனா நான் இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு ஜெயிச்சிருப்பல அப்படின்னு சொல்ல இவனுக்கு சம கோவம் வந்தது இந்த பாய் ஃப்ரெண்ட் காரனுக்கு. நீ என்ன வச்சனா ஆளா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு கொலீக் பொண்ணு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வெளியே வந்தா ஹீரோயின் வந்துட்டு ஒரு பேக்கரி ஷாப்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் என்ன பண்ணா ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் வாங்கி ஹீரோயின் கையில கொடுக்க இதை வந்துட்டு அந்த கொலீக் பொண்ணு வெளியே வந்து பார்த்தா. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அந்த கொலீக் பொண்ணை இன்னும் கடுப்பேத்தணும்னு சொல்லிட்டு எனக்காக போய் ஸ்பூன் கொஞ்சம் எடுத்துட்டு வரியான்னு சொல்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் ஸ்பூன் எடுக்கிறதுக்காக போவ. இப்ப அந்த கொலீக் பொண்ணு செம்ம வேகமா வந்து நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் கிட்ட நீ எதுக்கடி ஃபிளிட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர டக்குன்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் காரன் வந்து என்ன நீ நான் வச்ச ஆளான்னு சொல்ல, நீ வச்ச ஆளான்னு கேட்கா. ஆமா நீ வீட்டு நாய், நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொலீக் பொண்ணு சொல்ல இவனுக்கு கோவம் வந்து அந்த கொலீக் பொண்ணை அடிச்சுடா. அந்த கொலீக் பொண்ணு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போவ. ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட நான் வந்துட்டு உன்னதான் லவ் பண்றேன், நம்ம மறுபடியும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வெளியே இருந்து, அதாவது அந்த பேக்கரி ஷாப்ல இருந்து வெளியே இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ வந்து இந்த மாதிரி நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, எதுக்கு வந்துட்டு உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை நீ போய் மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை செவத்தோட செவத்தா பள்ளி மாதிரி ஒட்டி வச்சு கேட்க. இத்தோட இந்த பாட் முடியுது. கடைசி பாட்டில் என்ன நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடவ வயசையும்.